ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா வித் மீ ஆர்ஜி ஆக்னஸ். இந்த நாளோட நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் மலையாவுக்கு எதிராக ரகசிய சர நடவடிக்கைகள், சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு தகவல். வாங்க பார்க்கலாம் விரிவாக. விஜய் மல்லையா மீது இங்கிலாந்தில் ரகசிய சர நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும், இது நாடு கடத்தல் நடவடிக்கைகளை தாண்டிய தன் நடவடிக்கை என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய வங்கியிலிருந்து ரூபாய் 9,000 கோடி அளவுக்கு கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்துள்ள விஜய் மல்லையா இங்கிலாந்தில் தலைமறைவாக உள்ளார். அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் நடந்து வருகின்றது. இந்நிலையில் அவர் மீதான கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு ஒன்று நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் யூ லலித், அசோக் புஷ்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜய் மல்லையாவை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு சார்பில் பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் விஜய் மல்லையா மீதான இங்கிலாந்தில் ரகசிய சட்ட நடவடிக்கைகள் நடந்து வருகின்றது. இது நாடு கடத்தல் நடவடிக்கைகளை தாண்டிய தனி நடவடிக்கைகள் ஆகும். இது முடியும் வரை அவர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட மாட்டார். இந்த நடவடிக்கைகள் ரகசியமானது என்பதால் வெளிப்படுத்த முடியாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து மல்லையா சார்பில் ஆஜரான வக்கீல் அங்கூர் சைகளிடம் பேசிய நீதிபதிகள், மல்லையா மீதான அந்த ரகசிய நடவடிக்கைகள் எப்போது முடியும், அது என்ன மாதிரியான நடவடிக்கைகள், மல்லையா எப்போது ஆஜராவார் என்பது குறித்து கோர்ட்டில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் நவம்பர் 2 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர். உங்களுக்கு இந்த நியூஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறக்காமல் நம்ம ரிலாக்ஸ் டிவி இந்தியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.